Hello viewers, this is Rukmani from Ruks Garden. So இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா ஒரு மாடி தோட்டம் டெரஸ் கார்டன் வந்து மெயின்டனன்ஸ் வர்க் பண்ணத பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். So இது என்னோட கஸ்டமர் வலசரவாக்கம். So அவங்க வீட்ல வந்து இருந்த எக்ஸிஸ்டிங் grow bagsல இருந்த pots and soil வந்து எப்படி நம்ம ரிமூவ் பண்ணி ரீமிக்ஸ் பண்ணி திருப்பி தோட்டம் வெச்சிருக்கோம்ன்றத பார்க்க போறோம். So இதுதான் அவங்களோட எக்ஸிஸ்டிங் இருந்தது. இவங்க வந்து நிறைய செடி வெச்சு அத வளக்க முடியாம மெயின்டனன்ஸ் பண்ண முடியாம அப்படியே விட்டுருந்தது. So கலர் செடிகள் தான் நிறைய வளந்து போச்சு சோ அத நம்ம ரிமூவ் பண்ணிட்டு புதுசா பாட்டிங் மிக்ஸ் போட்டு அதுல வந்து விதைகளை போட்டு கொடுத்துறோம் சோ இதெல்லாம் தான் அந்த கலர் செடிகள் இதெல்லாம் தான் நம்ம அகற்றி இருக்கோம் இதில இருக்கிற அந்த வீட்ஸ் தேவையில்லாத மண் கல்ல எல்லாம் எடுத்துட்டு நம்மளோட ஓன் பாட்டிங் மிக்ஸ் அதுல மிக்ஸ் பண்ணியிருக்கோம் நம்ம பாட்டிங் மிக்ஸ் பாத்தீங்கன்னா சோ இதெல்லாம் அந்த grow bags தான் ஓகே இப்போ நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா இதல இருக்க soil எல்லாமே எடுத்துட்டு நம்மளோட sand soil vermicompost அது கூட ஒரு 13 biofertilizers ஆட் பண்ணிருக்கோம் லைக் neem powder அத மாதிரி நிறைய fertilizers ஆட் பண்ணி நம்மளோட mix ரெடி பண்ணிட்டு grow bagல ஃபுல்லா அத நிரப்பிட்டு அதுல நம்ம விதைகளை விதைச்சிட்டு இன்டிவிஜுவலா ஒவ்வொரு bagலயும் நம்ம வந்து manure போட்டு விதை போட்டு அதுக்கு அப்புறம் அதுல லேபிள் பண்ணி ஃபுல் டெரஸ் கார்டனை க்ளீன் பண்ணி கொடுத்துறோம் சோ இது பண்ணதுக்கு அப்புறம் உண்டான பிக்சர்ஸ் தான் இப்போ நீங்க பார்க்கிறது சோ இந்த மாதிரி ரீஅரேஞ்ச் பண்ணி ட்ரெயின் செல்ஸ் கீழ வெச்சு தண்ணி வந்து சீபேஜ் கீழ வந்து ஆகாத மாதிரி பாசி பிடிக்காத மாதிரி ட்ரெயின் செல் வெச்சு பண்ணியிருக்கோம் சோ இன்மேரி உங்களுக்கு ஏதாவது கார்டன் ரிக்வயர்மென்ட் இருந்தா கண்டிப்பா எங்களை அணுகுங்க Thank you